गणानाम् त्वा गणपतिकम् हवामहे कविम् कवीनामुपमस्रवस्तमम् ज्येष्ठराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पत आन शृण्वन्नो दिविस्सीदसादनम् ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. உலகெங்கிலும் வாழும் வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகளை முதல்ல பார்க்க போறோம். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எதனால நடக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த வார ஆரம்பத்துல ரிஷபத்தில் ராகு சஞ்சாரம் பண்றாரு. கன்னி ராசியில சூரியன் செவ்வாய் புதன், இதுல புதன் வக்கரமா இருக்காரு. விருச்சிக ராசியில கேது சுக்கிரன் சந்திரன், சந்திரன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த வார ஆரம்பத்துல சந்திரன் இருக்கிறது வந்து விருச்சிக ராசியில சுக்கிரனோட இணைந்து. தசமஸ்தானம் அதாவது காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு தசமஸ்தானம் மகர ராசி. அந்த மகர ராசியில சனி குரு ஆகிய இரு கிரகங்கள் வக்கரகதியில சஞ்சாரம் பண்றாங்க. இந்த வாரத்துல அக்டோபர் 11ஆம் தேதி அதாவது திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 10, திங்கக்கிழமை அக்டோபர் 11, அக்டோபர் 11ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி வக்கர நிவர்த்தி அடையறதுனால பல நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சார், சனி கெடுதல் தானே சார் பண்ணுவாரு? ஆமாம், கெடுதல் தான் பண்ணுவாரு. அந்த கெடுதல்னால நீ என்ன கத்துக்கிற அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பார்க்கணும். நமக்கு என்ன நல்லது நடக்க போறது, நம்ம என்ன நல்லது கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப வந்து அனலைஸ் பண்ண போறோம். இந்த வாரத்துல இருக்கிற கிரக நிலவரம் இதுதான். கிரக பெயர்ச்சிகள் வேற பெரிய பெயர்ச்சிகள் கிடையாது சந்திரனை தவிர. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கறது யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார ஆரம்பத்துல மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ஆரம்பித்து, போன சனிக்கிழமை ஆரம்பித்து 9ஆம் தேதி காலை 11:18 மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி 11ஆம் தேதி அதாவது திங்கக்கிழமை மத்தியானம் 12:55 வரைக்கும் சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு நீடிக்கின்றது. திங்கக்கிழமை மத்தியானம் 12:55 ரிஷப ராசிக்கு துவங்கி 13ஆம் தேதி மாலை 4:05 வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம், 13ஆம் தேதி சாயந்தரம் 4:05 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 15ஆம் தேதி இரவு 9:15 வரை நீடிக்கின்றது. அந்த 15ஆம் தேதி ராத்திரி 9:15 அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி 9:15 கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அடுத்த வாரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகள் வருகின்றன. இந்த ராசியில பிறந்த வாழ்லாம் இந்த வாரம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சார், சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நல்லதுன்னு சொன்னேன் சார் அப்படின்னா, ஆமாம் நல்லதுதான். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான துவக்கம் அக்டோபர் 11, அக்டோபர் 18 ஆகிய நாட்கள். ஆனா அவர்களால அதாவது சனி மற்றும் குருவால சில கெடுபலன்களும் ஏற்படும். அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப அமையும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு எச்சரிக்கையா இருக்கிறது, குடும்பத்துல வாக்குவாதங்கள் பண்றதை தவிர்ப்பது, பண விவகாரங்களில் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதில் புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க பண்ணாத விஷயங்கள். இந்த வாரத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால இப்ப நம்ம டைரக்டா ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் குடும்பம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களுக்காக செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வாரம் பிறக்கிறது. இரண்டாம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனும் சேர்ந்திருக்காரு கேதுவோட. அதனால குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். 11ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடத்துக்கு போறதுனால, 3ஆம் இடம்ங்கிறது தனுசு ராசி, அங்க போயிட்டு செவ்வாயின் பார்வையில வராது சந்திரன். அதனால தனலாபம் ஏற்படுவதற்கும் பூமி லாபம் ஏற்படுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது. 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயின் பார்வையில சந்திரன் வருகின்ற காரணத்தினால உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வாரத்துல 11ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். என்ன யோகம் அப்படின்னா, அலைச்சல் ஜாஸ்தியாகும், வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு,
தொழில், வேலை, உத்தியோகம் போன்ற விஷயங்களுக்காக நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. குறிப்பா 13ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பெயர்ச்சியாகி சனி குருவோட இணைகின்ற வேளையில உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களுக்காக பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்றது. 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்துல உங்களுக்கு குழந்தைகளால் செலவினங்கள் ஏற்படும், குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கும் ஆனால் அவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது. வியாபாரிகளுக்கு அந்த நாட்கள் 15 முதல் 18ஆம் தேதி அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், மனசுல ஒரு விதமான எரிச்சல் தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு. அனாவசியமா எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிறதுக்கும் வாக்குவாதம் பண்றதுக்கும் சூழ்நிலைகள் இருக்கு. அந்த நாட்கள்ல சற்று கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முயற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் விரயஸ்தானத்துல குரு பார்வையில இருக்கிறதுனால திருமணம் பற்றிய நல்ல விஷயங்கள் வீட்டில் பேசுவதற்கும் அது சம்பந்தப்பட்ட செலவினங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான சூழ்நிலைகள் உள்ள நாட்களாக இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டா இந்த வாரம் முழுவதுமே. அதனால சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவாங்க, சீக்கிரமா முடிச்சுக்கோங்க திருமணத்தை. உங்க வீட்டுல அந்த வயசுல பசங்க இல்லையா அப்படின்னா கூட உங்க வீட்டுல இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. குழந்தைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் திருமணம் விஷயம் மட்டும் இல்ல, ஏஜ் அட்டைன் பண்றது, குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக செலவு பண்றது போன்ற நல்ல செலவுகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த வாரத்துல இருக்கு. இந்த ராசியில பிறந்த குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா 5ஆம் வீட்டு அதிபதியான சனி வக்கரமா 4ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு, முன்னோக்கி நகர துவங்குறாரு. உங்களுடைய 5ஆம் வீட்டை நோக்கி பயணப்படுகின்ற சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில இருக்காரு. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் இந்த வாரம் முழுவதுமே. உங்களுக்கு அலைச்சல் ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும். இந்த ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகிறதுனால உடம்புல அசதித்தன்மை ஜாஸ்தி ஆகும், ஆரோக்கியம் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது சற்று நிதானத்துடன் வண்டியை பயணிப்பது நல்லது. குறிப்பா உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சூரியன் சேர்க்கை, விரயாதிபதி புதன் ஆகிய 3 கிரகங்களும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிது புதிதாக கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய சந்தோஷகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். தனலாபம் அதிகரிக்கும், தனலாபம் மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளில் மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு அசதித்தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சோம்பேறித்தனம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா குருவின் பார்வைகளும் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்றவங்க, வியாபாரிகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கன்சல்டன்சி பிசினஸ் பண்றவங்க, இந்த மாதிரி எந்த தொழில இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, இந்த வாரம் அமோகமான பலன்களை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த காரியம் கைகூடுவதற்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்கும் உண்டான யோகமான காலமாக இருக்கின்ற காரணத்தினால அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில இருக்கு. சங்கடங்கள் இல்லாத வாய்ப்புகள் இருக்கின்ற வாரமாக இருக்கு. மேல் அதிகாரிகள் மற்றும் உங்களுடன் பயணிக்கும் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். சங்கடங்கள் இல்லாத வாரமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை அவசியம் செய்வது சிறப்பான நன்மைகளை மட்டுமல்லாமல் உங்களுக்கு மேன்மேலும் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பினை நல்கக்கூடிய நாட்களாக அமைந்து கொடுக்கும்.